ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின் சையத் முஸ்டக் T20 போட்டியில் தமிழக அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். அதை பத்தி நாம இப்போ பார்ப்போம். ரஞ்சித் டிராபியானது முடிவடைந்த நிலையில தற்போது சையத் முஸ்டக் டிராபியானது சூரத்தில் பிப்ரவரி மாதம் 21 முதல் மார்ச் 2 வரை நடக்க இருக்கிறது. இதற்கான தமிழக அணியை தமிழகத்தின் கிரிக்கெட் சங்க வாரியமானது கடந்த வியாழக்கிழமை அறிவித்தது. இதுல பாத்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின் அந்த அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காரு. துணை கேப்டன் அப்படின்னு பார்த்தோம்னா, காயத்திலிருந்து மீண்டு வந்திருக்க வாஷிங்டன் சுந்தர் தான் துணை கேப்டன். அவங்களோட என் ஜெகதீசன், ஹரி நிஷாந்த், ஷாருக் கான், பி இந்திரஜித், ஆர் விவேக், டி நடராஜன், முகமது, ஜே கௌஷிக், சாய் கிஷோர், எம் அஸ்வின், சதுர்வேதி, விஜய் சங்கர், அதிசயராஜ், டேவிட்சன், அபிஷேக் தன்வர் ஆகியவங்க இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அணியில இடம் பிடிச்சிருக்காங்க. ரஞ்சித் டிராபியோட தமிழக அணிக்கு கேப்டனா இருந்த பாபா அபாரஜித் இந்த டீம்ல இடம் பிடிச்சிருக்காரு. அவரோட இரட்டை சகோதரரான பி அபாரஜித் இந்த அணியில இடம் பிடிக்கல. அதே போல வழக்கமா ஓபனிங் வீரரா களமிறங்குற முரளி விஜய் இந்த அணியில அவர் இடம் பிடிக்கல. சமீப காலமாகவே ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்திய அணியில ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகள்ல இடம் பிடிக்கிறதே இல்ல. உலகக்கோப்பையானது தொடங்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்க நிலையில இந்திய அணியில அவரோட இடமானது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. அதற்கு முன்னாடி நடக்க போற இந்த சையத் முஸ்டக் T20 போட்டியில அஸ்வின் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறது மூலமா அவர் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில இடம் பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த தொடர்ல அஸ்வின் தன்னோட சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாரா, உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில இடம் பிடிக்கிறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.